மாணவர்களுக்கு வணக்கம் யாழ்ந்துவின் மாணவனாக எனது நண்பர்களை இந்த இணைய கல்வியினூடாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் இணையில்லாத பெருமையும் அடைகிறேன் இன்று நாங்கள் வாயுக்கள் அதாவது கேசஸ் அப்படி என்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னுடைய நண்பர்கள் பலருக்கு வந்து இந்த கேசஸ் வாயுக்களை பற்றின ஒரு பாடத்தில் வந்து நிறைய விஷயம் நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கிறது சில சில நண்பர்களுக்கு பார்த்தா அவர்களுக்கு அந்த கோட்பாடுகள் அதாவது வாயுக்கள் பற்றிய தியரிஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் ஆனா அது சம்பந்தப்பட்ட அந்த ஈக்குவேஷன் சமன்பாடுகள் வந்து சிலருக்கு வந்து ஏன் இந்த சமன்பாடுகள் வருகுது அப்படி என்று தெரிகிறதில்லை சில நண்பர்களுக்கு வந்து சமன்பாடுகள் எல்லாம் இலகுவாக இருந்திருக்கும் ஆனா அந்த சமன்பாட்டுக்கு ஏற்ற விதிகள் சமன்பாட்டுக்கு ஏற்ற கோட்பாடுகள் ஏன் வந்தது அப்படி என்று தெரிகிறே இல்லை ஸோ நாங்கள் இந்த மாதிரியான மென குழப்பங்களை வந்து எங்களோட மனசுலேருந்து இப்ப ரிலீஃப் பண்ணிட்டு நாங்க இப்போ ஒரு புதுசா இந்த வாயுக்களை பத்தின இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு முறைக்குள்ளே போவோம் சரி நாங்க இந்த வாயுக்களை பத்தின ஒரு சிம்பிளான சில விஷயங்களை பத்தி கேட்போம் இந்த வாயுக்கள் அப்படின்றத வந்து நாங்க இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று மெய் வாயுக்கள் அதாவது ரியல் கேசஸ் இரண்டாவது வந்து ஐடியல் கேஸ் அதாவது இலட்சிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இலட்சிய வாயுக்கள் இலட்சியம் அப்படின்றது இந்த ஐடியல் அப்படின்றது ஒரு புது விதமான ஒரு வேர்டு இப்போ எங்களுக்கு வந்து அது ஒரு அறிமுகப்படாத ஒரு வாசனமா இருக்கு ஸோ இது அப்படின்ற என்ன இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு புராணங்கள்லையோ இல்லாட்டி நாங்கள் எல்லா துறைகள்லையுமே வந்து சிறந்து விளங்குற ஒரு ஆளை வந்து இலட்சிய மனிதர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அப்படியான ஒரு மனிதரை நாங்கள் உலகத்துல காண முடியுமாண்டா இல்லை இதே போலத்தான் இந்த இலட்சிய வாயுக்களும் இவைகளுக்கு வந்து மற்ற வாயுக்களை விட வேறுபட்ட மாறுபட்ட பலவிதமான சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் இவைகள் வந்து ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்டவைகள் இந்த கற்பனையாக உருவாக்கப்பட்ட இந்த வாயுக்களை கொண்டு சில சமன்பாடுகளையும் சில கோட்பாடுகளையும் பழைய காலத்தில் வந்து சில விஞ்ஞானிகள் உருவாக்கினார்கள் இதுதான் இந்த ரியல் கேஸ் ரியல் கேஸுக்கும் ஐடியல் கேஸ் அதாவது இலட்சிய வாயுக்கும் மெய்வாயுக்கும் இடையிலான ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் இப்ப இலட்சிய வாயுக்கள் வந்து மெய்வாயுக்களை விட பல மடங்கு வேறுபட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் சாதாரணமா சுவாசிக்கிற காற்றா இருக்கட்டும் சாதாரணமாக எங்களோட வளிமண்டலத்தில் காணப்படுற காற்றா இருக்கட்டும் அது எல்லாமே மெய்வாயுக்கள் ரியல் கேசஸ் அப்படின்றதுன்ற அடிப்படையில் போ போக போகுது இப்ப இந்த ரியல் கேசஸ் மெய்வாயுக்களை பார்த்தோம்னா அவற்றினுடைய இந்த அதாவது அவற்றினுடைய பிணைப்பு வந்து மிகவும் கிட்டவானதாக இருக்கு அதாவது அவற்றுக்கிடையே ஒரு பிணைப்பு இருக்குன்னு சொல்லிக் கொள்ளலாம் அந்த பிணைப்பை நாங்க அவ்வளவு இலகுவா வந்து உடைக்க முடியாது இப்போ இந்த பிணைப்புகள் எல்லாமே வந்து இங்க வந்து பார்த்தோம்னா இந்த பிணைப்புகள் எல்லாமே வந்து சரியான கிட்ட இருக்கு இப்படி இந்த பிணைப்புகள் இருக்கிறபடியால வந்து இங்க அவ்வளவு ஒரு மோஷன் அதாவது ஒரு ஒரு சுற்று அந்த அந்த மொலிக்யூல்ஸ் அந்த மூலக்கூறுகள் அந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இடையிலான அந்த சுற்றுக்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்க முடியாது அதாவது சரியான ஸ்ட்ரென்த் இங்கே வந்து அந்த பிணைப்புகள் வலிமையாக இருக்கிறதால வந்து இவற்றால் வந்து ஃப்ரீயாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அதே போல் இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்தமன்றா இந்த இந்த மெய்வாயுக்களினுடைய மொலிகூல்ஸ் அதாவது மூலக்கூறுகள் வந்து கெனவளவில் மிகவும் பெருசாக இருப்பினா இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ள நாங்கள் ஒரு மெய்வாயுவை அடைச்சி வைக்கும் பொழுது அந்த பாத்திரத்தை அவையில் அடைக்கிற கனவளவு வந்து மிகவும் பெரிதாக இருக்கும் அந்த அப்படியான கனவளவுலேயே வந்து அந்த மூலக்கூறுகள கனவளவும் வந்து அதிகளவாக இருக்கும் இப்படி மூலக்கூறுகளினுடைய கனவளவு அதிக அளவாக தான் இந்த மெய்வாயுக்கள் வந்து எங்களுடைய வளிமண்டலத்தில் அதிகளவாக காணப்படுது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லலாம் இதே போல ஐடியல் கேசஸ் அதாவது இலட்சிய வாயுக்கள் இந்த இலட்சிய வாயுக்களை பார்த்தோம்னா ஒரு பொன் இப்ப இந்த பொண்டுக்கும் இந்த இந்த மொழிக்கூளுக்கும் அதாவது இந்த மூலக்கூறுக்கும் இந்த மூலக்கூறுகளுக்கும் இடையில வந்து இவ்வளவு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அதாவது இவ்வளவு ஒரு பிரிவு இங்க வந்து இந்த இரண்டும் மூலக்கூறுகளுமே வந்து சேர்ந்து இருக்கிறது இல்லை அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறது நாங்கள் மெய்வாயுக்களில் பார்த்தோம்னா ஒன்றோடு இன்னொன்று சேரும் மூன்று மூலக்கூறுகள் சேரும் நாலு மூலக்கூறுகள் சேரும் ஆனா இங்கே ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கக்கூடும் தனித்தனியாக இருக்கிறதால ஒவ்வொன்றோட இன்னொன்று பிணைப்பை உருவாக்க முடியாது இது முதலாவது ஒரு சிறப்பம்சம் மெய்வாயுவை விட முதலாவது சிறப்பம்சம் இந்த லட்சிய வாயுக்களுக்கு வந்து பிணைப்புகள் இல்லை இரண்டாவது சிறப்பம்சம் வந்து பார்த்தோம்னா மெய்வாயுக்களினுடைய கனவளவை பற்றி பார்த்தினாங்க இந்த இலட்சிய வாயுக்களினுடைய கனவளவு வந்து நெக்லிஜிபிள் அதாவது வந்து அதை நாங்கள் தட்டிவிட முடியும் அதனுடைய அந்த கனவளவு வந்து தக்கது இல்லை என்ற நிலைமையிலே அவ்வளவு மிகச்சிறியதாக இருக்கும் இதுதான் இந்த ரியல் கேஸஸ் அதாவது மெய் வாயுவுக்கும் இலட்சிய வாயு ஐடியல் கேசஸுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் இனி அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு இடத்துல இப்போ ஒரு இடத்துல வந்து வாயுக்கள் என்றதை நாங்கள் எதன் மூலமாக கணிச்சு கொள்றோம் அங்க அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதாவது அமுக்கம் மூலமாகத்தான் நாங்கள் கணிச்சு கொள்றோம் இப்போ இந்த படத்தை அவதானிப்போம் இந்த படத்தில் வந்து இவர் தன்னுடைய கைகளால் வந்து என்ன அந்த பலூனை ப்ரெஸ் பண்ணுறார் அப்படி வந்து இவர் ப்ரெஸ் பண்ணும் பொழுது இவர் உள்ளே இருந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் உள்ளே இருந்து ஒரு அமுக்கத்தை இவரால் உணர்ந்து கொள்ள முடியும் ஃபீல் பண்ணி கொள்ள முடியும் இதுதான் ஒரு ஒரு வாயு ஒரு ஒரு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு வகையான அமுக்கம் இப்போ நாங்கள் ஒரு பலூன்லையா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பாத்திரத்திலேயா இருக்கட்டும் ஒரு கேஸ் சில கேஸ் மொலிக்யூல்ஸ் அதாவது சில வாயு மூலக்கூறுகளை அடைச்சு மூடி வச்சுட்டோம்டா அந்த பாத்திரத்துல வெளியில இருந்து தாக்கக்கூடியதுகளை வந்து நாங்கள் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வளிமண்டல அமுக்கம்னு சொல்லுவோம் அது ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷராக இருக்கும் இதுவே அந்த வாயு மூலக்கூறுகள் பாத்திரத்துக்கு உள்ளே இருந்து பாத்திரத்தினுடைய சுவர்களில் தள்ளக்கூடிய அமுக்கத்தை வந்து நாங்கள் இன்டெர்னல் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான இன்டெர்னல் ப்ரெஷர் ஊடாக மட்டும்தான் நிறைய வாயுக்களினுடைய மேலதிகமான சில சிறப்பு அம்சங்களை எங்களால் அவதானிக்க முடியுது இந்த ப்ரெஷரை வந்து எங்களை எல்லாருக்குமே தெரியும் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அப்படின்ற ஒரு அலகால நாங்கள் கணிப்பம் அப்படி இல்லாட்டி பெஸ்கால் அப்படி என்ற ஒரு அழகால கணிப்பம் அதாவது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அல்லது இந்த இந்த அமுக்கம் அப்படி என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்டுக்கு பேர் தான் பெஸ்கால் பெஸ்கால் என்பவர் தான் நாங்கள் அதுக்கு பெஸ்கால் என்ற ஒரு யூனிட்டை கொடுக்குறோம் ஒரு அழகாக கொடுக்குறோம் இப்போ இது என்னென்னு வந்தது இந்த ஈக்குவேஷன் பார்த்தமண்டா ப்ரெஷ் ப்ரெஷர் சமன் ஃபோர்ஸ் ஓவர் ஏரியா அதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு தளத்தில் வந்து கொடுக்கக்கூடிய விசை ஃபோர்ஸ் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய ஏரியா அந்த ஏரியாவில் கொடுக்கப்படக்கூடிய அதாவது அந்த சதுர மீட்டர் சதுர மீட்டரில் கொடுக்கப்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதாவது அந்த தான் இந்த பிரெஷர் தங்கி இருக்கு இதைத்தான் இந்த சமன்பாடு சொல்லுது அப்ப ஃபோர்ஸுக்கு நாங்கள் கொடுக்கலாம் நியூட்டன் என்ற ஒரு அழகு ஏரியாக்கு நாங்கள் கொடுக்கலாம் மீட்டர் ஸ்கொயர் என்ற ஒரு அழகு ஸோ பரப்பளவில் தாக்குற விசை தான் இந்த பிரெஷர் சரி இப்படியாக அவர்கள் கண்டுபிடித்த சில அமுக்கம் இன்டெர்னல் ப்ரெஷர் அதாவது அக அமுக்கம் என்று சொல்கிறது இந்த இன்டெர்னல் பிரஷர் மூலமாக சில விஞ்ஞானிகள் வந்து மேலதிகமான வாயுக்களினுடைய சில சிறப்பு அம்சங்களை கண்டுபிடிச்சார்கள் அந்த சிறப்பு அம்சங்களை வந்து ஒவ்வொரு கோட்பாடுகளாக முன்வைச்சார்கள் சில தியரிஸாக இருக்கட்டும் சில விதிகள் அதாவது சில லோஸாகவும் முன்வைச்சார்கள் அப்படி முன் முக்கியமான மூன்று பேர் தான் இந்த போயில்ஸ் சார்ல்ஸ் அதே மாதிரி அவகேடோ இந்த பொயில்ஸ் என்றவர் வந்து சொன்ன ஒரு விதி தான் பொயிலின் விதி அப்படின்னு சொல்கிறான் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு கண்டெய்னர் அதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து நாங்கள் கேஸ் மொலிக்யூல்ஸ் வாயு மூலக்கூறுகளை அடைச்சி வச்சுட்டு அங்கே வந்து வாயு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை வ எண்ணிக்கையையும் அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலையையும் வந்து டெம்ப்ரேச்சரையும் மாறாமல் மாறாத ஒரு நிலையில் வச்சிருக்கும் பொழுது அதனுடைய அந்த வாயு மூலக்கூறுகளுடைய கெனவளவை கூட்டினா அதனுடைய அமுக்கம் குறையும் கெனவளவை குறைச்சா அமுக்கம் கூடும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒல்யூமுக்கும் பிரஷருக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அதாவது கெனவளவும் அமுக்கமும் நேர்மாற்று விகித சமனாக இருக்க போகுது இந்த பொயில் என்ற விஞ்ஞானி வந்து இப்படியான ஒரு ஈக்குவேஷன் இப்படியான ஒரு கோட்பாடை முன் வச்சுட்டு இப்போ இந்த கோட்பாடு வந்து எங்களோட நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிறது வந்து சிரிஞ்ச் அதே நேரத்தில் எங்களோட எங்களோட சுவாசப்பை ரெஸ்பிரேட்டரி ஓகன் ரெஸ்பிரேட்டரி ஓகன் இருக்கக்கூடிய லங்ஸ் இது ரெண்டுலேயும் கூட இந்த பொயிலின் விதி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் பயன்படுது இப்போ பார்த்தோம்னா நாங்கள் சிரிஞ்ச் இருக்குது அந்த சிரிஞ்சை வந்து நாங்கள் என்ன செய்யறோம் அதனுடைய பிஸ்டனை வந்து முதல் ஒரு ஏதாவது ஒரு லிக்விடில் வச்சு போட்டு மேலே இழுக்கிறான் அப்போ அந்த பாயியானது வந்து அந்த லிக்விட் அந்த ஸ்ரிஞ்சு கூடாக மேலே எழும்பி வரப்போகுது இப்போ என்ன செய்கிறோம் நாங்கள் கெனவளவை கூட்டும் பொழுது அங்கே அமுக்கம் குறைவடைகிறதால அந்த பாயினுடைய அமுக்கம் அதிகளவாக இருந்ததால் கூடி அமுக்கம் இருக்கிற இடத்துலேருந்து குறைஞ்ச அமுக்கம் இருக்கிற இடத்துக்கு வருக்குது இது கனவளவ கூட்டும் பொழுது அமுக்கம் என்றதுக்கான ஒரு சான்று இதுவே அந்த நாங்கள் அந்த கனவளவ குறைக்கிறதுக்காக அதை நாங்கள் மேலதிகமாக கொம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி வைப்பமே அப்போ கெனவளவு குறையுது கனவளவு குறையும் பொழுது பிரஷர் அதாவது அமுக்கம் என்ன செய்யும் கூடும் அமுக்கம் அதிகரிக்கிறதால தான் கூடின அமுக்கத்திலேருந்து குறைஞ்ச அமுக்கத்தை நோக்கி போகணும் அந்த பாய் அதனால அது வெளியில சிந்துது சரி இது இந்த விஷயம் வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு இருக்கும் நாங்க அனுதினமும் சுவாசிக்கிறோம் சரி இந்த சுவாசிக்கிறத வந்து எப்படி நாங்க இதனூடாக சொல்லலாமண்டா நான் முதல்ல வந்து நாங்க சுவாசிக்கிறதுக்கு முதல்ல எங்களுடைய சுவாச பை இந்த லங்ஸ் வந்து முதல்ல பெருசாகும் அதாவது வீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கனவளவு கூடுது கனவளவு கூடும் பொழுது அங்கே அமுக்கம் மிக குறைவாக இருக்கும் அதனால தான் வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயு அங்கோட மூக்குக்குள்ளால் எடுத்து அந்த லங்ஸுக்குள்ளே அனுப்புகிறோம் இதுவே இதே நேரத்தில் வந்து நாங்கள் திருப்பி அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் அந்த சுவாச ப்ரொசஸ் முழுகையும் நடந்து முடிஞ்ச உடனே திரும்பவும் அந்த லங்ஸ் அதாவது சுவாசப்பை வந்து மீண்டும் சுருங்குது அப்படி சுருங்கும் பொழுது கனவளவு குறையுது அதனால் அமுக்கம் அதிகரிக்குது அமுக்கம் அதிகரிக்கும் பொழுது கூடிய அமுக்கத்தில் இருக்கிற இடத்துலேருந்து குறைஞ்ச அமுக்கம் இருக்கிற இடத்தை நோக்கி அந்த பாயாக இருக்கட்டும் கேஸ் மொலிக்யூல்ஸாக இருக்கட்டும் ஏதோ நகர வேணும் அதனால தான் டூ வாயு வழியில் பிறகுது இப்படியான நிறைய நிறைய உதாரணங்களை வந்து எங்களோட அனுதினம் நாங்கள் வாழ்க்கையில் அவதானிச்சு கொண்டு வரோம் இப்போ மா என்ன நண்பர்களுக்கு வந்து ஒரு பொயிலின் விதி என்ற என்ன அந்த பொயிலின் விதியில் வந்து அனுதினமும் நாங்கள் அன்றாடம் அவதானிக்கிற சில விஷயங்களையும் பார்த்துட்டோம் ஸோ இந்த பொயிலின் விதி வந்து எப்படி ஒரு ஒரு சமன்பாடு மூலம் கொடுக்கப்படுகுது என்றதை வந்து பார்ப்போம் இந்த பொயிலின் விதியை வந்து பார்த்தோம்னா வெப்பநிலையும் வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையும் மாறாம இருக்கும் பொருட்டு அங்க இருக்கக்கூடிய ஒளியும் அதாவது கனவளவானது வந்து அமுக்கத்துக்கு நேர்மாற்று விகித சமன் இம்பரப்போர்ஷனலா இருக்கும் இதுதான் பொயிலின் விதி மிக மிக ஈஸியானது திருப்பியும் சொல்ற பொயிலின் விதி என்ன ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தில் வந்து அதில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையும் அதனுடைய வெப்பநிலையும் மாறாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒலியூமை மாற்றும் பொழுது ஒலியூமை நாங்கள் கூட்டுறமெண்டா ப்ரெஷர் குறையும் ப்ரெஷரை கூட்டினமண்டா ஒளியும் குறையும் அதாவது கனவளவும் அமுக்கமும் நேர்மாற்று விகித சமன் இவ்வளவுதான் பொயிலின் விதி அப்போ இதில் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் தெரிஞ்சிருந்தாலே இந்த பொயிலின் விதி என்றது இலகுவாக புரிஞ்சு கொள்ளுவாம் அடுத்ததா இன்னும் ஒரு விஞ்ஞானி வாரார் அந்த விஞ்ஞானி வந்து வேறு வேறு அம்சங்களை பய அம்சங்களை சொல்லி அதாவது வாயுக்கோளினுடைய வித்தியாசமான வேறு ரெண்டு அம்சங்களை சொல்லி அவற்றை வந்து ஒரு கோட்பாடு அல்லது ஒரு விதிக்குள்ளே கொண்டு வரார் அதாவது இந்த சார்ஸ் என்றவர் வந்து ஒரு பா என்ன சொல்கிறாருன்ற ஒரு பாத்திரத்தில் வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையும் அமுக்கம் அந்த வாயு அந்த வாயு மூலக்கூறுகள் இருக்கிற அந்த பாத்திரத்தினுடைய அமுக்கமும் மாறாமல் இருக்காம் எப்படி அந்த பாத்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையும் அந்த பாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய அமுக்கமும் மாறாமல் இருக்கிற நிலையில் நாங்கள் வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது ஒம் கனவளவும் அதிகரிக்கும் இப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கனவளவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ற இதை எங்கட நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் எங்கெங்க அவதானிக்கலாம் அப்படின்னு பார்த்தோமண்டா இப்போ இதுல சொல்லி இருக்கிறது இதை நாங்கள் சின்ன வயசுல நிறைய கார்ட்டூன்ஸ்லையோ இல்லாட்டி சின்ன வயசுல வந்து நிறைய டிவியில கூட பார்த்துருப்போம் இது எங்களுக்கு ஒரு பழக்கப்படாத ஒன்று அதாவது இலங்கை நாட்டுக்கு வந்து இது ஒரு பழக்கப்படாத ஒரு வித்தியாசமான ஒரு கேம் இத எப்படி இது எப்படி தொழிற்படுகிறது அப்படி என்று பார்த்தா ஒரு பலூன் இந்த பலூன்ல வந்து இந்த வந்து நெருப்பு எரியும் பொழுது என்ன செய்யும் வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து வாயுக்கள் வாயுக்கள் வந்து திரண்டு வரும் அப்படி திரண்டு வரும் பொழுது கனவளவு அதிகரிக்கும் இங்க கனவளவு அதிகரிக்குது எதனால இந்த கீழே டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலையை கூட்டுறதால வந்து கனவளவு அதிகரிக்குது கனவளவு அதிகரிக்கிறது எதனால் வெப்பநிலையை கூட்டுறதால கனவளவு அதிகரிக்குது இதைத்தான் சார்ல்ஸ் என்றவர் சொல்கிறார் இப்படி அதிகரிக்கும் பொழுது எப்படி பறக்குது அப்படின்னு பார்த்தோமன்டா கனவளவு கூட்ட கூட்ட அந்த வழியில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளுடைய டென்சிட்டி அடர்த்தியை விட இதனுடைய அடர்த்தி குறையுது அதனால மேலே பறக்குது அப்ப இங்கேயும் முதலாவது இந்த சார்ஸ் வந்து இதை பற்றின ஒரு விஷயத்த சொல்றார் அதாவது சார்சினுடைய லோவில் இது இயங்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா சார்ஸ் என்ற விஞ்ஞானி வந்து முதல் முதலாக இப்படியான ஒரு பலூன் தயாரிக்கிற இடத்துல வேலை செஞ்சவர் என்று ஒரு கருத்தும் இருக்கு சரி அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சுவாசிக்கிறதுலையும் இந்த சார்ஸ் லோ பயன்படுகுது அப்படின்னு பார்த்தா நாங்கள் சுவாசிக்கிறோம் இப்ப ஒரு குளிர்காலம் மார்கழி மாதம் இங்கே இங்கே அவ்வளவு இருக்காது இப்போ வின்டர் சீசன் உண்டு வெளிநாடுகளில் வந்து வின்டர் சீசன் இருக்கும் ஸோ அந்த குளிர்காலங்களில் வந்து சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுவார்கள் ஏன் அவர்கள் சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுவார்கள் என்றால் அவர் வெளியே அக புற வெப்பநிலை வந்து மிகவும் குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய அக வெப்பநிலையும் மிக மிகவும் குறைவாக இருக்கும் இப்படி அகவப்பணியில் குறைவாக இருந்தால் எங்களுடைய அந்த லங்ஸ் அதாவது சுவாசப்பையும் வந்து சுருங்கிடும் சுவாசப்பை சுருங்கினா நாங்கள் சுவாசம் எங்களோட சுவாசம் ப்ரொசஸ் அந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ரொசஸ் வந்து வீக் ஆகிடும் அப்போ எங்களோட சுவாசப்பை எதாவது இப்போ இருக்குது அதாவது சுவாசப்பையினுடைய கனவளவு எதனால் குறைஞ்சிருக்கு இந்த வெப்பநிலை குறைஞ்சதால் இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நாங்கள் நல்லா கை காலகளை ஆட்டி எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசஸை செஞ்சோம்னா எங்களோட உடம்பு அக வெப்பநிலை அதிகரிக்கும் அந்த நேரத்தில் வந்து எங்களுடைய லங்ஸும் வந்து என்ன செய்யும் சுவாசப்பையும் அதி சுவாச பையனுடைய கெனவளவும் அதிகரிக்கும் இப்படி சுவாச பயனுடைய கிணவளவு அதிகரிக்கிறதால எங்களால் இலகுவாக சுவாசத்தை மேற்கொள்ள முடியும் இப்படியாக வந்து எங்களோட சுவாசமாக இருக்கட்டும் இந்த பலூன்ல இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே இப்போ இன்னும் ஒரு ஒரு உதாரணம் நாங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் வந்து பேக் பண்ணுவாங்க ஆனால் பண்ண எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த கேக்கை சாப்பிடணும் போலையோ அந்த பானை சாப்பிடணும் போலயோ தான் இருக்கு அதையும் தாண்டி இங்கேயும் ஒரு சார்ஸ்லோ அப்ளை ஆகுது இங்கேயும் ஒரு சார்ஸ்லோவினுடைய தன்மை வந்து பிரதிபலிக்குதுன்னு பார்த்தமண்டா ஈஸ்ட் நாங்கள் வந்து ஒரு மாவில் வந்து ஏன் ஈஸ்ட்டை போடுறோம் என்றால் அந்த மாவோட சேர்ந்திருக்கக்கூடிய சீனித்தன்மையை வந்து அந்த சீனியை டை ஆக்சைடு காபனீரோக்சைடு அப்படின்ற ஒரு வாயுவாக அந்த ஈஸ்ட் மாற்றுது அப்படி மாற்றுறதால அங்கே இருக்கக்கூடிய அந்த பதார்த்தங்களை வந்து அந்த ஆக்சைடு பொங்க வைக்குது இதை வந்து அதிகரிக்க வேணும் அப்படின்றதால தான் நாங்கள் வந்து அந்த அந்த பேக் பேக் பண்றதுக்கு முதல்ல மாவா இருக்கட்டும் அதை கொண்டு போய் ஒவனில் வைக்கிறோம் அங்கே ஹீட் அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதால இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதால வந்து அங்க வந்து அந்த கனவளவு கூடுது அப்ப இந்த மாதிரி எங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த சார்சினுடைய விதியும் பயன்பட்டு கொண்டுதான் இருக்குது இந்த சார்சினுடைய விதியை வந்து பார்த்தோம்னா இவர் என்ன சொல்றார் நம்பர் ஆஃப் மொலிக்யூல்ஸ் இதில் என்ன சொல்ல வருது அங்கே பயன்படுத்தக்கூடிய வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையும் ப்ரெஷர் அந்த அந்த பாத்திரம் அந்த கண்டெய்னர் வச்சிருக்கக்கூடிய அமுக்கம் அது ரெண்டுமே மாறாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாயு மூலக்கூறுகளினுடைய ஒளியும் கனவளவானது வந்து அதாவது இந்த வெப்பநிலைக்கு அதாவது சமனா இருக்கும் ஒரு ஒரு வந்து இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையும் அங்க இருக்கக்கூடிய பிரஷர் அதாவது அந்த பாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய அமுக்கத்து அமுக்கமும் வந்து மாறாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த வாயு மூலக்கூறுகளினுடைய ஒளியும் கனவளவும் அந்த அந்த வாயு மூலக்கூறுகளுடைய கெனவளவும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையும் நேர் சமன் நேர் விகித சமன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெப்பநிலையை நாங்கள் கூட்டும் பொழுது வாயு மூலக்கூறுகளுடைய ஒளியும் அதாவது கனவளவும் கூடும் வெப்பநிலையை குறைக்கும் பொழுது வாயு மூலக்கூறுகளுடைய கெனவளவும் குறையும் சரி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற தான் மிகவும் முக்கியமானால் அவகேடோ இந்த பற்றி பத்தியங்களுக்கு நாங்கள் முதலே தெரிஞ்சிருப்போம் அதை விட என்ன மாதிரியான நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு சில டவுட்டும் இருந்திருக்கும் அதாவது அவகேடோன்றவர் வந்து நாங்கள் அவகேடோ கன்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சுனாங்க அவகாடோ மாறிலி அது வந்து ஆறு தசம் சைபர் ரெண்டு ரெண்டு தர பத்து இருபத்தி மூணு அப்படின்லாம் பெரிய ஒரு வசனமாக படிச்சினாங்க அவரும் இவரும் ஒண்டா அப்படின்னு பார்த்தோம்டா சில சமயங்கள்ல அவரும் இவரும் ஒன்று அப்படினு சொல்றாங்க அவரும் இவரும் ஒன்று இல்ல அப்படின்னு ஒரு கருத்து வருகிறது என்னதான் இருந்தாலும் பேருடைய காலப்பகுதியை வச்சு நாங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நாங்கள் பாக்குறோம்னா இந்த அவகேடோ அப்படின்றவர் வந்து என்ன சொல்றார் இவரும் வாயு ரீதியாக சொல்ல போற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பாத்திரத்துல வந்து நாங்க இப்ப குறிப்பிட்ட ஒரு வாயு மூலக்கூறுகளை நிரப்பி வச்சிருக்கிறான் அந்த வாயு மூலக்கூறுகளுக்கும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களினுடைய கனவளவுக்கும் இடையிலான ரேஷியோ அதாவது இந்த விகிதத்தை பத்தி தான் இவர் சொல்றார் ஒரு இவர் என்ன கிளியரா சொல்ல வாரண்டா ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்துல வந்து அமுக்கமும் அதே நேரத்துல வெப்பநிலையும் மாறாம இருக்கும் அண்டா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கனவளவு அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளினுடைய அளவுக்கு நேர்விகித சமனா இருக்கும் இப்ப இத எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் எங்கெங்க பயன்படுத்துறோம் எங்கெங்க அனுபவிக்கிறோம்னு பார்த்தோம்னா இப்ப நாங்கள் ஒரு போலுக்கு காத்தடிக்கிறோம் இவர் வந்து ஒரு போலுக்கு காத்தடிக்கிறார் போலுக்கு காத்தடிக்கிறது என்னது நாங்க பிடிச்சு போல் போல் போல வந்து நாங்க அந்த பம்பால அடிக்கும் பொழுது காத்து ஏறுது அவ்வளவுதான் அவகேடோன்றவர் என்ன யோசிச்சு இருக்காருடா ஒரு போலுக்குள்ள நாங்க காத்தடிக்கிறோம்டா அங்க காத்து மூலக்கூறுகள் வாயு மூலக்கூறுகள் அதிகளவா சேருது வாயு மூலக்கூறுகள் சேரும் பொழுது அங்க என்ன அதிகரிக்குது அதனுடைய கெனவளவு அதிகரிக்குது அதனுடைய கனவளவு அதிகரிக்குது இதே போலத்தான் எந்த ஒரு இடத்துலேயும் எந்த ஒரு பாத்திரத்திலேயுமே வந்து வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய கெனவளவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றார் நாங்கள் இதை மீண்டும் எங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது சுவாச பையை வச்சு விளங்கப்படுத்துறோம்டா இது ஒரு சின்ன விஷயம்தான் என்ன வெளியிலேருந்து நாங்கள் உச்சுவாசம் எடுக்கும் பொழுது எங்களுடைய அந்த சுவாசப்பை லங்ஸ் ஆனது வந்து பெருசாகும் அப்போ கேஸ் மோலிகூல்ஸ் வாயு மூலக்கூறுகள் உள்ளுக்கு வரும் பொழுது அதனுடைய கனவளவு அதிகரிக்குது இதே போல நாங்கள் வெளிச்சுவாசம் விடும் பொழுது எங்களோட லங்ஸ் சுருங்குது ஏன் அதில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை குறையுது அதனால கனவளவு குறையுது இப்படி நாங்கள் எங்களுடைய அதிகளவான இப்போ நாங்கள் ஒரு சைக்கிள் டயரில் வந்து காத்தடிக்கிறதுல கூட இந்த அவகேடோவின் விதி பயன்படுகிறது அப்போ எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இவர்கள் மூன்று பேரும் சொன்ன விதி அடிக்கடி பயன்பட்டு தான் இருக்குது இப்போ இந்த அவகேடோவின் விதியை நாங்கள் மேலதிகமாக பார்க்குறோம் இதை எப்படி ஒரு சமன்பாடை எழுதுறாங்களண்டா ஒரு இடத்துல வந்து அமுக்கம் அந்த பதார்த்த அந்த பாத்திரம் ஒரு வாயு மூலக்கூறுகள் அடைக்கப்பட்டுள்ள ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அமுக்கமும் அந்த பாத்திரத்தினுடைய வெப்பநிலையும் மாறாத விடத்து பாத்திரம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய அமுக்கமும் அதனுடைய பாத்திரத்தினுடைய வெப்பநிலையும் மாறாமல் இருக்கும் பொருட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளினுடைய கனவளவு ஒலியூமும் அந்த வா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளினுடைய அளவும் எண்ணிக்கை என்று சொல்லலாம் ரெண்டுமே ப்ரொப்போஷனல் அதாவது நேர்விகித சமனா இருக்க போகுது இப்ப நாங்கள் இந்த மூன்று வகையான விதிகள் மூன்று வகையான கோட்பாடுகள் என்று கூட சொல்லலாம் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அந்த வாயுக்கள் சம்பந்தப்பட்ட மூன்று வகையான விஞ்ஞானிகளுடைய மூன்று வகையான கோட்பாடுகளை பத்தி பார்த்துட்டோம் இதுதான் வாயு அதாவது இலட்சிய வாயுவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இலட்சிய வாயுவினுடைய சில சிறப்பம்சங்களை அறியறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமன்பாடுகளை தரக்கூடிய சில சிற சில கேரணிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று விதிகளையும் வச்சுத்தான் இலட்சிய வாயுகளை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் இலட்சிய வாயுகளில் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் என்று நான் சொல்ல வந்தது எது இலட்சிய வாயுக்களுடைய சில சிறப்பம்சங்கள் இந்த மூன்று விதிகள்லேயும் ஒழிஞ்சிருக்கு அப்போ இலட்சிய வாயு ஒன்று ஒரு ஒன்றுனுடைய இல ஒரு இலட்சிய வாயு ஒரு இடத்துல இருக்கு அந்த இலட்சிய வாயுனுடைய சில சிறப்பம்சங்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேணுமெண்டா அந்த இலட்சிய வாயுக்கு ஒரு சமன்பாடு தேவைப்படுது அந்த சமன்பாட்டை இந்த மூன்று விதிகளில் இருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ன்றதுதான் உண்மை சரி இப்போ நாங்கள் இந்த மூன்று விதிகள்லேயும் முக்கியமான ஒரு விதியை பற்றி பார்க்கணும் அதாவது சார்ல்ஸின் விதி இந்த சார்ல்ஸின் விதியை பற்றி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த சார்ல்ஸின் விதின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்டு இவர் இந்த சார்ல்ஸ் வந்து இந்த தன்னுடைய விதியை சொல்லும் பொழுது சைபர் டிகிரி செல்சியஸில் வந்து எப்படி சைபர் டிகிரி ஒரு பொருளுக்கு வந்து சைபர் கனவளவு கெனவளவே இல்ல கனவளவு பூச்சியம் என்று அப்ப அந்த செல்சியஸினுடைய அளவுடை வந்து கூடிக்கொண்டு போகும் பொழுது கெனவளவும் கூடும் அதைத்தான் சார்ல்ஸ் என்ன சொல்றார் டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை கூடுமிடத்து கனவளவு கூடும் என்று சொல்றார் ஆனால் இவருடைய இவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகுதான் இந்த கெல்வின் அப்படி என்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி வர இந்த கெல்வின் என்ன சொல்றாருண்டா எந்த ஒரு ப எந்த ஒரு பதார்த்தத்துக்குமே வந்து வைப்ரேஷன் அதிர்வுகள் இருக்கு இயற்கையான அதிர்வுகள் இந்த அதிர்வுகள் முழுமையாக இடத்துதான் அந்த பதார்த்தத்தினுடைய வெப்பநிலை பூச்சியம் அப்படின்னு சொல்றார் அப்போ சைபர் டிகிரி செல்சியஸ்லையும் சில பதார்த்தங்களுக்கு வந்து அந்த அதிர்வு இருக்கும் அப்படி என்று சொல்றார் அதனால சய இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று அஞ்சு டிகிரி செல்சியஸ் இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று அஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவிடையில்தான் எல்லா பதார்த்தத்துக்குமே அதிர்வு சீரோ அதைத்தான் நாங்கள் சீரோ டிகிரி கேள்வி நண்டு சொல்றோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் இவர் இதை கண்டுபிடிச்சது மட்டுமில்லை சார்சின் விதியை கூட சற்று மாத்திர எப்படி என்றா சைபர் டிகிரி செல்சியஸில் கனவளவு மாறே இல்லை அதாவது சைபர் டிகிரி செல்சியஸில் வந்து சைபர் கெனவளவு இல்லை பூச்சிய கனவளவு இல்லை சைபர் டிகிரி செல்சியஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட கனவளவு இருக்கு அந்த சைபர் டிகிரி செல்சியஸ் மேலதிகமாக குறைஞ்சு சய இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று அஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு வரும் பொழுதுதான் அந்த கெனவளவு பூச்சியம் ஆகும் அப்படி என்றார் என்ன சொல்றார் சைபர் டிகிரி செல்சியஸ் அதுல வந்து ஒரு பதார்த்தத்துல வந்து கெனவளவு பூச்சியம் ஆகாது இருந்து ஒரு படி மேல அதாவது ஒன்றின் கீழ் இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று அஞ்சு அப்படி என்ற ஒரு கெனவளவுல இருக்கும் இப்படி இந்த சைபர் டிகிரி செல்சியஸ்ல இருந்து எண்ணும் குறைஞ்சு சைய இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று அஞ்சு டிகிரி செல்சியஸ்ல வரும் பொழுதுதான் இந்த கனவளவு வந்து பூச்சியமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் இது இங்கே எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் இல்லை இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் அறிய வேணுமன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் நண்பர்களோட ஷேர் பண்ணேன் அடுத்தது வந்து நாங்கள் இந்த கொம்பைண்ட் கேஸ் லோ அதாவது பிணைப்பு வாயு விதி பிணைப்பு வாயு விதி பிணைப்பு வாயு விதி கொம்பைண்ட் கேஸ் லோ இந்த கம்பைன்டு கேஸ் லோ அப்படின்றது என்னென்னா ரெண்டு கேஸ் லோவை இரண்டு வாயு விதிய விதிக்கலை சேர்க்கிறது தான் இந்த கொம்பைன் கேஸ் லோ அதாவது எங்களுக்கு வந்து திறந்திருக்கக்கூடிய மூன்று வகையான வாயு விதி இருக்கு அந்த மூன்று வகையான வாயு விதிகளில் அந்த மூன்று வகையான வாயு விதிகளில் ரெண்டு வாயு விதி அதாவது சார்ல்ஸின் விதி அதே போல போயிலின் விதி இந்த இரண்டு சயின்டிஸ்ட் இந்த இரண்டு விஞ்ஞானிகளினுடைய விதிகளை விதிகளை நாங்கள் சேர்க்கும் பொழுது தான் எங்களுக்கு கொம்பைன் கேஸ் அதாவது பிணைப்பு வாயு விதி என்று ஒன்று உருவாக போகுது இந்த பிணைப்பு வாயு விதி அப்படின்றத வந்து நாங்கள் என்னென்று எழுதலாம் என்னென்று நாங்கள் இதை கண்டுபிடிக்கலாம் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சக மாணவர்கள் என்னுடைய சக நண்பர்களுக்கு வந்து இந்த பிணைப்பு வாயு விதியில் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த மூன்று நாங்கள் முதல் பார்த்த அந்த மூன்று விஞ்ஞானிகளுடைய விதியும் வந்து அவ்வளவு கடினமாக இருக்கிறதில்லை ஆனால் இந்த பிணைப்பு வாயு விதியை வந்து பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து பி ஒன் விஒன் இன்கீழ் டி ஒன் பி டூ சமன் பி டூ வி டூ வின் கீழ் டி டூ அப்படின்னு போட்டு முடிச்சிடுறார்கள் இது நான் இது வந்து ஒரு அனுபவ ரீதியாகத்தான் நான் கற்றேன் இங்கே வந்து நாங்கள் அப்படி போடுறதால வந்து சில மாணவர்களுக்கு வந்து அது என்னென்றே விளங்குறதில்லை சில மாணவர்கள் என்னை போன்ற சில மாணவர்கள் என்று வச்சுக்கொள்ளுவோமே நாங்கள் வந்து இப்போ படிப்புக்கிற நேரத்திலையும் வந்து அதில் நாங்கள் கன்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் என்றால் எங்களால் வந்து அந்த பி ஒன் வி ஒன் அதன் கீழ் டி ஒன் பி டூ வி டூ அதன் கீழ் டி டூக்கு சமன் எப்படியா வந்ததுன்ற சொல்லி எங்களாலையும் கண்டுபிடிக்க இல்லை ஆகையால தான் நான் இப்போ ஒரு சின்ன ஒரு அதே தான் போக வேண்டி இருக்கு ஆதி காலத்திலேருந்து ஆதி காலத்திலேருந்தே ஆசிரியர்கள் படிப்பிச்சுட்டு வரார்கள் அதை என்னால் மாற்ற முடியாது இதை மேலதிகமாக விளங்கி கொள்றதுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக்கொள்றேன் இப்போ ஏ ஏன்ற ஒரு பாத்திரம் இருக்கு பி அப்படி என்ற ஒரு பாத்திரம் இருக்கு ஏ என்று ஒரு பாத்திரம் இருக்கு பி என்று ஒரு என்னொரு பாத்திரம் இருக்கு இந்த A என்ற பாத்திரத்திலேயும் பி அப்படி என்ற பாத்திரத்திலையும் நாங்கள் அஞ்சு கேஸ் மோலிகூல்ஸ் போடுறோம் சம எண்ணிக்கையான வாயு மூலக்கூறுகள் ஐந்து போடுறோம் சம எண்ணிக்கையான வாயு மூலக்கூறுகள் ஐந்து போடுறோம் இப்போ எங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய இது ரெண்டுலையுமே வந்து என் அதாவது இந்த நம்பர் ஆஃப் மொலிக்யூல்ஸ் வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை மாறவில்லை என்ன மாற இல்லை வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை மாறையில் அப்ப மாறக்கூடிய அம்சங்களா மாறக்கூடிய காரணிகளா இருக்கக்கூடியவை என்னென்ன பி மாறலாம் பி மாறலாம் T மாறலாம் அதாவது பிரஷர் அமுக்கம் மாறலாம் ஒல்யூம் மாறலாம் அதாவது கெனவளவு மாறலாம் டெம்பரேச்சர் வெப்பநிலை மாறலாம் இப்போ இது மூண்டும் மாறக்கூடியதுன்னு சொல்லிட்டேன் சரி இந்த மூன்று கேரணிகளுமே வந்து மாறும் ஒரு ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மாறும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த A ஏ ஏ என்ற பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏ எனும் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் சமனாக இருக்கும் பொழுது மாறக்கூடிய இந்த அமுக்கம் வெப்பநிலை மற்றும் கெனவளவு ஆகிய அம்சங்கள் மாறும் பொழுது அதே மூலக்கூறுகளின் எண்ணிக்கையுடைய பி எனும் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரஷ் அமுக்கம் கெனவளவு மற்றும் வெப்பநிலை ஆகிய அம்சங்கள் மாற்றமடையும் இரண்டுமே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மாற்றமடையும் பொழுதுதான் கொம்பைன் கேஸ் பிணைப்பு வாயு விதி என்ற ஒன்று உருவாகுது இப்போ நான் தமிழில் சொல்லிட்டேன் இதை நான் இப்ப உங்களுக்கு புரிகிற வழியில் சொல்லுவாங்க எப்படி என்றா முதலாவது நாங்கள் பார்த்த நாங்கள் இந்த விதிகளை இணைச்சி நான் இப்ப சொல்ல போறேன் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது இப்ப விதிகளை இணைச்சி நாங்கள் சொல்லும் பொழுது முதலாவது பார்ப்போம் என்ன விதி பொய்லின் விதி இந்த பொயிலின் விதியில வந்து நாங்கள் பொய்லின் விதியை வந்து பி எல் அப்படின்னு போடுவோம் இதுல வந்து மூலக்கூறுகளினுடைய அளவும் வெப்பநிலையும் மாறாமல் இருக்கும் பொழுது அமுக்கமானது கனவளவுக்கு நேர்விகி மாற்று விகித சமன் நேர்மாற்று விகித சமன் அப்படின்னு சொன்னாங்க இது முதலாவது போய்லின் விதி அப்படி என்ன எங்களுக்கு தெரியும் அதே போல நாங்கள் சார்ஸின் விதியை சி எல் அப்படின்னு போடுவோம் சார்ஸ் லோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்டா என்ன எண்ணிக்கை மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை மாறையில் அதே போல அமுக்கமும் மாறாமல் இருந்துச்சு அதனுடைய கனவளவு ஒல்லியூமானது வந்து டெம்ப்ரேச்சர் அதாவது வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாக இருக்கும் இந்த ரெண்டு லோவும் எங்களுக்கு கரைஞ்ச பாடமாக இருந்திருக்கும் இப்போ இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு கொண்டு என்ன செய்ய போகிறோம் இந்த கொம்பைன் கேஸில் அதாவது பிணைப்பு வாயு விதியை கண்டுபிடிக்கப் போகிறோம் எப்படிண்டா பொயில்ஸ் லோவின் படி பொயில்ஸின் விதியின் படி நாங்கள் ரெண்டு பாத்திரத்தை நாங்கள் என்ன இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாத்திரத்திலையும் இருக்கக்கூடிய எண் சமனா இருக்கு அதாவது மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை சமனாக இருக்குது இந்த இதுல வந்து வாயு மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை ரெண்டுலயுமே சமனாக இருக்குது அப்ப இந்த இடத்துல வந்து நாங்கள் மாறக்கூடியதா வந்து நாங்கள் பிஒது அமுக்கத்தை பி V1, கனவளவை அதாவது வெப்பநிலைய டி ஒன் இதே போல இங்கே நாங்கள் அமுக்கத்தை வீ டூ வெப்பநிலைய டி டூ அப்படின்னு எடுத்துட்டோம் இப்போ இது ரெண்டையும் வச்சுக்கொண்டுதான் நாங்கள் கம்பைன்ட் கேஸ்லோ அதாவது பிணைப்பு வாயு விதியை நிறுவ எப்படின்னு பார்த்தா இதை பொறுத்த வரையில் வந்து இங்கே வந்து நாங்கள் சார்ல்ஸின் விதியை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது சார்ஸினுடைய விதியை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது கனவளவு ஆனது வந்து கனவளவின் கீழ் ப்ரெஷர் அதாவது இப்போ சரி இதை நான் இன்னொரு விதியாக உங்களுக்கு இன்னொரு ரீதியாக அவங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன் இப்போ நாங்கள் பொயிலினுடைய விதியை நாங்கள் பார்க்கும் பொழுது பொலியூம் அதாவது கனவளவானது வந்து ஒன்றின் கீழ் அமுக்கத்துக்கு நேர் விகித சமன் அதாவது மாற்று விகித சமனத்தை நாங்கள் இப்படி சொல்கிறோம் இல்லையா அப்போ இதில் இருந்து நான் என்ன செய்யலாமன்டா பி இன் டு பி வந்து கே அப்படி என்ற ஒன்றுக்கு வந்து சமனாக இருக்கும் இந்த கே அப்படி என்றது இங்கே வந்து மாறிலி கன்ஸ்டன் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இதே போல் நாங்கள் சார்ஸினுடைய விதியை பார்க்கும் பொழுது இந்த கனவளவானது வந்து டெம்பரேச்சர் வெப்பநிலைக்கு நேர்விகித சமன் அதனால கனவளவின் கீழ் வெப்பநிலையானது வந்து கேய்க்கு சமனாக இருக்கும் இப்போ நாங்கள் இது ரெண்டையும் இணைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு பிணைப்பு வாயு விதி அப்படி ஒன்று சிம்பிளாக போகுது இங்கே பார்ப்போம் இது வந்து பொயில்சின் விதியூடாக பிஐயும் பிஐயும் போது எங்களுக்கு ஒரு கன்ஸ்டன் கிடைக்குது அதாவது மாரிலி சார்சின் விதியை ஊடாக பார்த்தோமாண்டா கனவளவை வந்து நாங்கள் டீ டெம்பரேச்சரால் பொழுது எங்களுக்கு ஒரு மாரிலி கிடைக்குது இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் பிணைப்பு வாயு விதியை இலகுவாக கண்காணிக்கலாம் அதாவது இது ரெண்டுமே என்ன சொல்ல வருகுதுண்டா ஒரு பாத்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய அமுக்கம் அதே போல் ஒலியூம் கெனவளவு அதே போல் டெம்ப்ரேச்சர் மூன்றுமே மாறக்கூடிய தன்மை இருக்குது எப்போ இன்னொரு பாத்திரத்தோடு இருக்க ஒரு ரெண்டு பாத்திரம் இருக்குது ஒரு பாத்திரத்தில் வந்து நம்பர் ஆஃப் மொலிக்யூல்ஸ் காற்று வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை மாறாமல் ரெண்டு பாத்திரத்துலேயுமே மா வாயு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை மாறாமல் அமுக்கம் கனவளவு மற்றும் இந்த டெம்பரேச்சர் அதாவது இந்த வெப்பநிலை மூன்றுமே மாறுமா இருந்துச்சுடா அங்க வந்து இந்த பிணைப்பு வாயு விதி எப்படி உருவாக போகுதுன்னு பார்த்தோமண்டா இப்படி ஒரு வடிவத்தில் எங்களுக்கு பிணைப்பு வாயு விதி கிடைக்கும் கொம்பைன் கேஸ்லோ ஒரு இது ஒரு பாத்திரம் ஏ என்ற பாத்திரத்தினுடைய பிணைப்பு வாயு விதி அதாவது ஏ என்ற பாத்திரத்தில் அதனுடைய கனவளவு அதனுடைய கனவளவு அமுக்கம் அதை நாங்கள் டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலையால் பிரிக்கிறது வந்து இன்னொரு பாத் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கனவளவையும் வெப்ப கெனவளவையும் வேற கனவளவையும் வேறு அமுக்கத்தையும் நாங்கள் வேற ஒரு வெப்பநிலையால் பிரிக்கிறதுக்கு ப்ரப்போஷனல் அதாவது நேர்விகித சமனாக இருக்கும் அப்படி சொல்லி கொள்ளலாம் இப்போதை நாங்கள் வந்து பிணைப்பு வாயு விதி கொம்பைன் கேஸ் லோவை பற்றி ஒரு முழு கன்செப்ட் கிடைச்சிடுச்சு இப்போ நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் ஒரு பாத்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை இன்னொரு பாத்திரத்திலையுமே சமனாக இருக்குது ஆனால் இந்த பாத்திரத்திலேயும் அந்த பாத்திரத்திலேயும் வேறு வேறு அமுக்கம் வேறு வேறு கனவளவு வேறு வேறு வெப்பநிலை இருந்தாலும் அவற்றினுடைய ஒரு ஃபோர்மெட் அவை அந்த மூன்று ஒரு ரிலேஷன்ஷிப் அல்லது ஒரு தொடர்பு வந்து இப்படியான ஒரு தொடர்பில் தான் வரும் இப்படியான ஒரு தொடர்பில் தான் அவை அவைளுக்கு இடையிலான ஒரு ஈக்குவேஷன் அதாவது ஒரு சமன்பாடு வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் நிறைய மாணவர்களுக்கு இந்த பிணைப்பு வாயு விதி ஒரு கஷ்டமானதாக இருந்திருக்கும் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு இது இலகுவாக இருக்குமெண்டா நீங்கள் நான் சொன்ன மெத்தர்டையே நான் சொன்ன ஒரு வடிவத்தையே பிடிச்சிக்கொடுங்க அதாவது மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை மாறாமல் இருந்தால் ஒரு இடத்துல மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை மாறாமல் இருந்தால் அதனுடைய அமுக்கத்தையும் வெப்பநிலையையும் கனவளவையும் சேர்த்து ஒரு தொடர்பை காண வேண்டும் என்ற ஒரு ஒரு அறிவு எங்களுக்கு உடனடியாக இருக்க வேணும் அடுத்தது வந்துதான் இதைத்தான் நாங்கள் பிவி சமன் என்ஆர்டி இத நாங்கள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இலட்சிய வாயு சமன்பாடு இது நிறைய சிஆர் கோப்பியில் பார்த்தாலும் சரி கூகுளில் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டிசைனுக்காக போட்டு வைக்கப்பட்டிருக்கு இப்போ ஐன்ஸ்டீனுடைய இசி கோட் எம்சி ஸ்குவர் மாதிரி இந்த ஒரு சமன்பாடு நிறைய இடங்களில் போட்டு வைக்கப்பட்டிருக்கு இது உண்மையாக வந்து ஒரு புகழ்பெற்ற சமன்பாடு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சமன்பாடு வந்து இந்த மூன்று விதிகளாலேயும் நிறுவப்பட்டது அப்படின்ற இன்னும் ஒரு கருத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இப்போ பார்ப்போம் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இந்த பி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து அமுக்கம் இருக்குது அமுக்கமும் இருக்குது கனவளவும் என்று எங்களுக்கு தெரியும் அதே போல் அந்த பாத்திரத்தில் வெப்பநிலையும் இருக்கும் அந்த அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மொலிக்யூல்ஸ் அதாவது மூலக்கூறுகள எண்ணிக்கையும் இருக்கும் இப்போ இந்த நாலு அம்சங்களும் ஒரு பாத்திரத்தில் கேஸ் மொலிக்யூல்ஸ் வாயு மூலக்கூறுகள் இருந்தால் இருக்கும் கட்டாயம் இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வேணும் இப்ப இங்க இந்த ஆர் அப்படி என்றது வந்து என்ன இதை வந்து நாங்கள் இதை நாங்கள் யூனிவர்சல் கேஸ் கன்ஸ்டன்ட் அப்படி என்ன சொல்லுவோம் அதாவது அகில இது இன்டர்நேஷ்னலாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாறிலி வாயு மாறிலி அப்படின்னு சொல்லிக்கொள்ளோம் அகில வாயு மாறிலி அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் யூனிவர்சல் கேஸ் கன்ஸ்டன்ட் இந்த யூனிவர்சல் கேஸ் கன்ஸ்டன்ட்டினுடைய பெருமதி எவ்வளவுன்னு பார்த்தோமுன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் இந்த யூனிவர்சல் கேஸ் கன்ஸ்டன்ட் அதாவது இந்த அகில வாயு மாறில் மாறிலியினுடைய பெருமதி வந்து எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு இந்த அகில வாயு மாறிலியினுடைய யூனிட் அதாவது அலகு வந்து பார்த்தமன்றா ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் அகில வாயு மாறிலி இதனுடைய யூனிட் அதாவது இதனுடைய இந்த அலகு வந்து பார்த்தமுண்டா ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் இதுதான் இதனுடைய இன்டர்நேஷ்னல் யூனிட் அதாவது சர்வதேச அலகு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாங்க இந்த இடத்துல இப்ப பிவி சமன் என்ஆர்டி அப்படின்றத என்னன்னு நாங்க ப்ரூஃப் பண்ணலாம் நிரூபலாம் அண்டா எங்களுடைய இந்த பிணைப்பு வாயு விதிவின் படி பி இன்ட்டு வி ஓவர் டி இது வந்து ஒரு கன்ஸ்டன்ட் ஒரு மாறலியாக இருக்கும் எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய ப்ரெஷர் அதாவது அதனுடைய அமுக்கம் அதை நாங்கள் அதனுடைய கெனவளவால் பெருக்கி அதனுடைய ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அமுக்கம் அதை அதனுடைய கெனவளவால் பெருக்கி அதை அந்த பாத்திரத்தினுடைய வெப்பநிலையால் நாங்கள் பிரித்த மண்டா அது எப்போவுமே ஒரு மாறலியாக இருக்கும்ன்றது தான் எங்களுக்கு கொம்பைண்ட் கேஸ்லோ பிணைப்பு வாயு விதியின் மூலம் கிடைக்கிற ஒரு அறிவு இங்கே நாங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது பி இன் டு ஓவர் டி சமன் கன்ஸ்டன் இதே போல நாங்கள் அவகேடோவின் விதியை இங்கே பயன்படுத்தினோம் நாங்கள் பிணைப்பு வாயு விதியில் ரெண்டே ரெண்டு விதிகளை தான் பயன்படுத்தினாலும் இங்கே நாங்கள் அவகேடோ விதியை பயன்படுத்தும் பொழுது அவர் என்ன சொல்றார் என் ப்ரொபோஷனல் டு வி அப்படின்னு சொல்றார் அவகேடோ வந்து என் ப்ரொபோஷனல் டு வி அப்படின்னு ஒன்று சொல்கிறார் இதே வந்து நாங்கள் அவகோடோவின் விதிக்கும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இந்த ப்ரெஷரும் அதாவது அமுக்கமும் வெப்பநிலையும் வந்து மாறாம இருக்கும் பொழுது பி ப்ரொபோஷனல் டு கே அப்படின்னு கொள்ளலாம் ஸோ இங்கே வந்து எப்போ இந்த கம்பைன் கேஸில் புனைப்பு வாயு விதியில் ப்ரெஷர் அதாவது அமுக்கமும் வெப்பநிலையும் மாறாம இருக்கும் பொழுது கனவளவு வந்து அதனுடைய கனவளவு ஒரு மாறலியாக இருக்கும் இதே போல விதியின் படி விதி இந்த விதியின்படி நம்பர் ஆஃப் மொலிக்யூல்ஸ் அதாவது மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையும் அதனுடைய அதாவது வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயுனுடைய கனவளவும் வந்து என்னவா இருக்க போகுது நேர் விகித சமனாக இருக்க போகுது இதன் விளைவாக எங்களுக்கு கிடைக்க தான் இந்த பிவி சமன் என்ஆர்டி அப்படி என்ற கூடிய ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அதாவது இலட்சிய வாயு சமன்பாடு இதில் என்ன செய்ய போற கில் டி சமன் என் அப் என் இன் டு கே அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வேறாம் நாங்கள் முதல் போட்டதன் படி முதல் போட்டதன் படி பிவின் கீழ் டி சமன் என் இன் டு கே அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வாராம் இந்த கே தான் ஆறாக பின் பின்பு மாறப்படுகிறது அதாவது எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் சரியா இப்ப பிவின்கீழ் டி சமன் என் இன் டு கே இப்போ இதை நாங்கள் திருத்தி எழுதும் பொழுதுதான் எங்களுக்கு இலட்சிய வாயு சமன்பாடு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கிடைக்க போகுது அதாவது பி வி சமன் என் இன் டு ஆர் இன் டு அப்படி என்ற ஒரு சமன்பாடு எங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இப்போ இந்த சமன்பாடு வந்து ஒரு மெய்வாயுவுக்கு பயன்படுத்தும் பொழுது அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னா மெய்வாயுவில் நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க மெய்வாயுவில் வந்து ஒவ்வொன்றுக்கும் இடையில் பிணைப்பு இருக்குது ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருக்குது பொ ஒரு பொண்டிருக்கு அதே போல் அதனுடைய கனவளவும் வந்து பெருசு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் சாதாரணமான ஒரு மாடை வந்து சும்மா ஓட விடுறோம் ஒரு இடத்துல எல்லாது முன்னுக்கு ஒரு கார்ட்போர்ட் மாட்டியை வச்சுட்டு ஒரு மாடை ஓட விடுறோம்னா அந்த மாடு உடனே ஃபாஸ்ட்டாக ஓடிப்போம் இந்த கார்ட்போர்ட் பட்டியை மோதும் இதுவே அந்த மாட்டுக்கு பின்னால் நாங்கள் கயிறை பிடிச்சு கொண்டு ஓட விட்டமன்றா அந்த மாட்டினுடைய ஃபோர்ஸ் போகிற ஃபோர்ஸ் சரியான குறைவடையும் இங்கேயும் அதுதான் நடக்குது அதாவது ஒரு ஒரு ஐடியல் கேஸில் வந்து பிடிச்சு இழுக்கிறதுக்கு எந்த ஒரு பிணைப்புமே இல்லை பொண்ட் இல்லை அதனால அது ஈஸியாக நல்ல நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ப்ரெஷரோட ஃபோர்ஸ் கொடுத்து போய் அந்த நல்ல ஒரு விசை கொடுத்து போய் அந்த பாத்திரத்தினுடைய உச்சுவரில் அடிக்கும் பொழுது நிறைய ஒரு ப்ரெஷர் கிடைக்குது அமுக்கம் பெரும் பயங்கரமான ஒரு அமுக்கம் அங்கே கிடைக்கும் இதுவே அந்த அந்த மொலிக்யூல் அதாவது அந்த மூலக்கூறுக்கு பின்னால் ஒரு பிணைப்பு இருந்து பிடிச்சு இழுக்கும் பொழுது இது போகும் என்றால் விசை குறைவடையும் அப்போது ஒரு ரியல் கேஸ் ஒரு மெய் வாயுவில் வந்து ஒரு சாதாரண ஒரு இலட்சிய வாயுவினுடைய அமுக்கத்தை விட ஒரு மெய்வாயினுடைய அமுக்கம் குறைந்திருக்கு ஏன் மெய்வாயுவில் வந்து அது போகிறத அதாவது அதனுடைய விசையை தடுக்கிறதுக்காக சில பிணைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பிணைப்புகள் மூலமாக இலட்சிய வாயு அளவுக்கு வேகமாக இதால் போக முடியாது அப்போ மெய்வாயுக்களுடைய ப்ரெஷர் அமுக்கமானது இலட்சிய வாயுக்களுடைய அமுக்கத்தை விட குறைவானது இதே போல் அதனுடைய அந்த மெய்வாயுக்களினுடைய பொலியும் கெனவளவை பார்ப்போம் இந்த மெய்வாயுக்களினுடைய கெனவளவை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது மெய்வாயுக்களுக்கும் இலட்சிய வாயுக்களுக்கும் நான் மு முதல்லையே சொன்னேன் என்ன இலட்சிய வாயுக்களினுடைய கனவளவு நெக்லிஜிபிள் அப்படி என்று அதாவது அது வந்து மிக மிக சிறியது ஆனால் இலட்சி மெய்வாயுக்களுக்கு அப்படி இல்லை இலட்சிய வாயுக்களுக்கு மிக மிக சிறிய கனவளவு இருக்கு ஆனால் மெய்வாயுக்களுக்கு அப்படி இல்லை மெய்வாயுக்களுடைய கனவளவு ஒவ்வொரு வாயுக்களுக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு கிணவளவு இருக்கு மோல ஒல்யூம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கனவளவுகள் வந்து அந்த ரேடியஸ் அட்டோமிக் ரேடியஸால் அதாவது அணு ஆறைகளால் தான் அது தீர்மானிக்கப்படுகிறது அப்போ இங்கே ஒல்யூம் கூறுறதால வந்து என்ன நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி பார்ப்போமே இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்தில் வந்து இந்த இப்படி சில மொலிக்யூல்ஸ் அதாவது இப்படியான சில வாயு மூலக்கூறுகள் இருக்குன்னு வைப்பான் இவைகளுக்கு தனியான ஒரு ஒலியூம் அதாவது தனியாக ஒரு கெனவளவு இருக்கு ஆனால் இதுவே ரியல் கேசஸ் இல்லை சாரி இதுவே ஒரு ஐடியல் கேசஸ் அதாவது ஒரு இலட்சிய வாய்ப்புகளில் பார்த்தமன்றா அவற்றினுடைய கெனவளவானது வந்து நெக்லிஜிபிள்னு சொன்னாங்களே என்ன இப்போ இதில் இப்படியான மொலிக்யூல் அங்கே இருக்குமா இப்படியான ஒரு பெரிய மூலக்கூறுகள் அங்கே இருக்க முடியாது அப்ப இங்கே வந்து மூலக்கூறுகள் பெரிதளவாக இருக்கும் இங்கே இந்த இலட்சிய வாயுக்களை பொறுத்தவரையில் அந்த பாத்திரத்தினுடைய கனவளவு என்னவோ அவ்வளவு கனவளவையுமே வந்து மிக மிக குறுகிய கன கெனவளவுகளால் நிரப்பி வச்சிருக்கும் இந்த இலட்சிய வாயுக்கள் ஆனால் இந்த மெய்வாயுக்களில் அப்படி இல்லை மெய்வாயுக்களில் இந்த மாதிரியான சில பெரிய பெரிய கனவளவு இருக்கிறபடியால் பாத்திரத்தினுடைய கனவளவு அதில் இருந்து மெய்வாயுனுடைய கெனவளவை கழிச்சாக வேணும் பாத்திரத்தினுடைய கெனவளவு அப்படின்னு நான் சொல்கிறது என்ன முழு மொத்த வாயு மூலக்கூறுகளுடைய கனவளவு தான் பாத்திரத்தினுடைய கனவளவு எடுக்கும் இலட்சிய வாயுக்களில் மொத்த வாயுக்களினுடைய கெனவளவும் வந்து அப்படியே எடுக்கப்படும் ஆனால் இந்த மெய்வாயுக்களில் வந்து மொத்த வாயுக்களினுடைய கன கெனவளவில் இருந்து இந்த ரியல் கேஸஸ் மெய்வாயுக்கள் பிடிச்சிருக்கக்கூடிய சில கனவுகளை வந்து களி கனவளவுகளை கழிச்சா தான் மீதி இருக்கக்கூடிய கனவளவுகளைத்தான் நாங்கள் அதாவது மீதி இருக்கக்கூடிய ஒளிவுமைத்தான் நாங்கள் இந்த மெய்வாயு சமன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படி நாங்கள் பயன்படுத்தும் போது எங்களுக்கு கிடைக்கிற சமன்பாடு தான் இது அதாவது இந்த ப்ரெஷர் இப்ப நாங்க பிரெஷரை பாத்தி காங்க அமுக்கம் வந்து சாதாரணமாக வந்து இடிக்கும் பொழுது அதாவது மெய்வாயுக்கு இருக்கக்கூடிய அமுக்கம் இருக்காது மெய்வாயுவை விட வந்து இதனுடைய புனைப்புகளால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதாவது விசை குறைவு அப்போ மெய்வாயுக்களுடைய கனவ அமுக்கத்தை விட இதால் வந்து மேலதிகமாக வந்து கொஞ்சம் அமுக்கம் கொடுக்க வேணும் அதனால தான் அமுக்கம் இந்த ஏ என் ஓவர் பி ஸ்குவேட் இது வந்து எதால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு அண்டா இந்த அமுக்கமானது வந்து கன்சன்ட்ரேஷனில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு சரியா இந்த கன்சென்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு கன்சன்ட்ரேஷன் அப்படின்றது வந்து இப்போ ஒரு அசிட் அல்லது ஒரு பேஸ் அதாவது ஒரு அமிலம் அல்லது ஒரு கேரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த கன்சென்ட்ரேஷன் அதே மாதிரி இந்த வாயு மூலக்கூறுகளுக்கும் இந்த கன்சன்ட்ரேஷன் இருக்கு செரிமானம் கன்சன்ட்ரேஷன்டா என்ன செரிமானம் இந்த செரிமானத்தை வந்து நாங்கள் என்னின் கீழ் வி அப்படி என்ற ஒரு சமன்பாட்டால் காணலாம் இந்த எண்ணின் கீழ் என்ற சமன்பாடு கன்சென்ட்ரேஷனை தீர்மானிக்குது கன்சென்ட்ரேஷன் இந்த ப்ரெஷரை தீர்மானிக்குது அதனால தான் எண்ணின் கீழ் வி அப்படின்ற ஒரு சமன்பாட்டோட அமைஞ்ச இப்படி ஒரு சமன்பாடு வருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த வாயு மூலக்கூறுகள் இருக்கிறதால வந்து கொஞ்சம் கொஞ்சம் கனவளவை நாங்கள் கழிக்க வேண்டி வரும் கொஞ்சம் ஒளியுமே நாங்கள் கழிக்க வேண்டி வரும் அதனால தான் இந்த மொத்த கனவளவுலேருந்து கொஞ்சம் ஒலியுமை இவர்கள் கழிச்சிருக்கிறார்கள் கொஞ்சம் கனவளவை இதன் விளைவாகங்களுக்கு என் ஆர்டி அப்படி என்ற ஒரு விஷயம் கிடைக்கும் ஓகே நண்பர்களே இப்போ நாங்கள் முழுவதுமாக இந்த மெய்வாயுக்களை பற்றியும் இந்த லட்சிய வாய்க்களை பற்றியும் ஒரு சிறிய விஷயங்களை பார்த்துருக்குறோம் இதை இதுக்கு அடுத்ததாக நாங்கள் அவற்றினுடைய மூலக்கூறுகளுடைய வேகத்தை பற்றியும் பார்க்க இருக்குது அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேன் இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் படித்ததை வச்சுக்கொண்டு நாங்கள் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணதாக இருக்கட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட விடயங்களை வச்சுக்கொண்டு ஒரு சிறிய ஒரு கணக்கை மட்டும் செய்வோம் அதாவது வந்து இப்போ இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்களா கார்பன் கார்பன் டை டைஆக்சைடு வெளிவரப்போகுது எப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைட் வெளிவரப் போகுதுன்னா கால்சியம் கார்பனேட் அப்படி என்ற ஒரு பொருள் ஒரு பதார்த்தம் கால்சியம் கார்பனேட் அப்படி என்ற ஒரு பதார்த்தத்தை வந்து நாங்கள் ஹீட் பண்ணுறோம் அதாவது அதை ஹீட் பண்ணும் பொழுது வெப்பமடைய செய்யும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு நீரோக்சைடு அதே போல் க கால்சியம் ஆக்சைடு ரெண்டுமே வெளிவருகுது இப்போ வெளிவந்த கார்பன் ஆக்சைடு வாயுன்றது வந்து எங்களுக்கு இங்கே ஒரு ஒரு மெய்வாயு ஆனால் இந்த மெய்வாயுவான கார்பனை ஒரு இலட்சிய வாயுவாக கருதி கொண்டு வெளியில் வார இந்த கார்பன் டை ஆக்சைட்டை இலட்சிய வாயுவாக வேணும் டேக் ஐடியல் அப்போ இங்க இலட்சிய வாயுவா நாங்கள் இதை கருதி தான் இந்த கேள்விக்குள்ள போக வேண்டும் இந்த மாதிரியான கேள்விகள் செய்யக்க நிறைய நண்பர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் நிறைய மாணவர்களுக்கு அதாவது இங்கே சொல்லியிருக்கிறத வந்து பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சு மில்லி லீட்டர் நூற்றி இருபத்தஞ்சி மில்லி லீட்டர்னால் நாங்கள் அதை நூற்றி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு இடத்துலையுமே நாங்கள் யூனிட் கன்வர்ஷன் அழகு பரிமாற்றம் செய்ய வேண்டியது அவசியம் அப்படி அழகு பரிமாற்றம் செய்யும் பொழுது மட்டும்தான் எங்கள எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு விடைக்கு நாங்கள் நாங்கள் அதை அணுக முடியும் சரியான ஒரு எங்களால் அணுக முடியும் இப்போ பார்த்தோமன்றா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் நிறைய பேர் நாற்பத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் அண்டே போற்றுருவாங்க என்ஆர்டி பிவி சமன் என்ஆர்டியில் டிக்கு பதிலாக நாற்பத்தஞ்சி டிகிரி செல்சியஸே போற்றுவாங்க அதனால நிறைய மார்க்ஸ் இழக்க வேண்டி வரலாம் அது நிறைய நண்பர்களுக்கு அது நடந்துருக்கு அப்போ நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸோடு இருநூற்றி எழுவத்தி மூண்டை கூட்டும் பொழுது எங்களுக்கு முன்னூற்றி பதினெட்டு கெல்வின் அப்போ நாங்கள் கெல்வினாக மாற்றணுமெண்டா இருநூற்றி எழுவத்தி ஒன்று அஞ்சை தான் கூட்டணுமண்டி இருநூற்றி எழுபத்தி மூணை கூட்டினாலும் எங்களுக்கு சரியாக வரும் அதே போல் நூற்றி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கிணம் இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கிணத்தை வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நூற்றி இருபத்தி சென்டிமீட்டர் கிணத்தை நாங்கள் உண்மையாக மீட்டர் கிணத்துல போடுறது நல்ல ஏனெண்டா நாங்கள் மில்லி லீட்டரை லீட்டரில் போட்டாலும் எங்களுக்கு வந்து பிவி சமன் என்ஆர்டியில் வந்து இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பி வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ப்ரெஷர் வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அப்படின்ற ஒரு அழகில் இருக்குது அப்போ நாங்கள் இந்த ஒளியோ அந்த கனவளவை வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றாமல் அதாவது மில்லி லீட்டர் லீட்டரில் மாற்றாமல் மீட்டர் க்யூப்லேயே மாற்றி வச்சுருந்தால் தான் எங்களுக்கு மிகவும் மிளகுவாக இருக்கும் இந்த யூனிட் கட் பண்ணும் பொழுது அப்போ இங்கே நாங்கள் இதில் லீட்டருக்கு மாற்றி வச்சுருக்கிறோம் லீட்டர் எங்களுக்கு நான் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால் நாங்கள் இது என்னென்னு மாற்ற போகிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு தர பத்தின் சய ஆறு நூற்றி இருபத்தி அஞ்சு தர பத்தின் சய ஆறு மீட்டர் கிணம் அப்படின்ற ஒரு ஒரு யூனிட் கன்வர்ஷனுக்கு நான் இதை மாத்திட்டேன் நூற்றி இருபத்தி அஞ்சு தர பத்தின் சய ஆறு மீட்டர் கிணம் இவை எல்லாத்தையும் எங்களோட தரவுகளை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பி வி சமன் எண்ணாட்டிக்குள்ள நுழைய வேண்டும் முதல்ல வந்து அவ்வளோ ஒவ்வொன்றையும் யூனிட் கன்வர்ஷன் சரியா இருக்கான்னு பார்க்க வேணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் பிவி சமன் என் ஆர்ட்டி அப்படி என்ற ஈக்குவேஷனுக்குள்ளே நுழைய வேணும் இப்போ நாங்கள் போட்டு பார்த்தமண்டா பிவி சமன் என்ஆர்டியில் வந்து இப்போ எங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி வந்து பார்த்தமுன்டா மோல்ஸ் ஆஃப் CO2 டூ மோல்ஸ் ஆஃப் சிஓ டு அப்படின்றதால நாங்கள் CO2 வினுடைய டூவினுடைய மோல்ஸை காணோன்னு மண்டா பிவி சமன் என்ன என்ன எழுவாயாக்க வேணும் என்ன அப்படி என்று எழுத்தை நாங்கள் எழுவாயாக்க வேணும் சரி என்ன இங்கே அழுவாய் ஆக்கிறமுண்டா பி விஓவர் ஆர் டி சமன் என் இப்போ இங்கே பார்க்கலாம் இந்த ரியாக்ஷனுக்கு இருக்குது பிவி சமன் என்ஆர்டி இங்கே வந்து என்ன நாங்கள் எழுவாயாக்கிறோம் அதன் மூலமாக பிஇன் பிவிஓவர் ஆர்டி இதன் மூலமாக நாங்கள் இந்த கணக்கை செஞ்சு கொள்ளலாம் இந்த கணக்கை செய்கிற மூளைக்கு வேலையை நாங்கள் உங்களுக்கே விடுறேன் நண்பர்கள் நான் முழுமையாக நம்புகிறேன் நான் இப்போ சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ புரிஞ்சதை வச்சுக்கொண்டு இதற்கான விடையை நீங்களே எடுப்பீங்களேன்னு நம்புகிறேன் இதற்கான விடை என்ன பொறுத்தவரையில் ஒன்பது தசம் ஒன்று ரெண்டு எட்டு தர பத்தின் சய எட்டு மோல்ஸ் அப்படின்னு வந்தது நீங்கள் நான் என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிற நண்பர்கள் வந்து நிச்சயம் இந்த விடையை எடுத்திருப்பீர்கள் நம்புகிறேன் நம் அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வாய்ப்பில் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்ப சந்திக்கலாம் இருக்கிறேன் நன்றி